இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து 6-inch கிரில் பேன். ஒரு கிரேடு, இது ஒரு கிரேட். ஆக்சுவலாக ரெண்டு கிரேட் ஆஃப் மெட்டல், பட் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். சில பேர் வந்து சிங்கிள் ஹேண்டில் ஜோசத்தவா வேணும், கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ப்ராடக்ட். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நான் எல்லாமே மிஷினிங் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்கும். ஹாய், வெல்கம் டு மை குக்வேர் ஷாப். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேஸ்ட்ரைன் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கேஸ்ட்ரைனில் வந்து மேஜர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்டாக தான் இருக்கும், கீழே போட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லேருந்து வர்றேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல் வந்து நல்ல குவாலிட்டியாக திக்னஸாக இருக்கும். ஸோ மோர் தேன் 3.5 kg கிட்ட வெயிட்டில் இருக்கும். மிஷினிங் பண்ணியே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ மிஷினிங் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட் வந்து 600 ரூபாய் ரேட்டில் இருக்குது. மிஷினிங் பண்ணி சீசனிங் பண்ணியே ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்லா குவாலிட்டியான மெட்டல் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ளாட் பாட்டம் வேறு இது. ஸோ இதுவே நம்ம 600 தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ப்ரீமியம் குவாலிட்டி, கீழே போட்டால் ஒன்றுமே ஆகாத மாதிரி கோல்டன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஷினிங் பண்ணி சீசனிங் பண்ணி டபுள் ஹேண்டில் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதே இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டிலும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டியில் சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் ரெண்டுமே இருக்குது நமக்கு. மிஷினிங்கோட குவாலிட்டி பார்த்துருப்பீங்க, ப்ராடக்டோட குவாலிட்டியும் பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே அவன் சீசனிங் பண்ணது. ஸோ ரெண்டுமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். உங்களுக்கு கீழே போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஆக்சுவலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி மிஷினிங் பண்ணது சிங்கிள் ஹேண்டில்லையும் மிஷினிங் பண்ணாத டபுள் ஹேண்டில்லையும் காட்டுறேன். சேம் இதே டபுள் ஹேண்டில் மிஷினிங் பண்ணியும் நம்மகிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு குவாலிட்டியிலும் இருக்கும். இது ரெண்டும் வந்து மேனுவல் சீசனிங். ஸோ இதுதான் வித்தியாசம். ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கும். ஆக்சுவலாக இது மேனுவல் சீசனிங், இது அவன் சீசனிங், அவ்வளோதான் வித்தியாசம். பட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டுமே கீழே போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறது வந்து கிரில் பேனு. கிரில் பேனில் வந்து எல்லோரும் இந்த 10-inch பார்த்துருப்பீங்க, இதில் சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து 6-inch கிரில் பேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாடலில் இருக்குது. ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு, கீழே போட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சீசனிங் பண்ணி ரெடி டு யூஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன டஸ்ட்டு எதுவுமே இருக்காது. சீசனிங் அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணிடுச்சு. ரெண்டு கடாயி காட்டுறேன், ரெண்டுமே 8-inch கடாயி தான். ஒன்று மிஷினிங் பண்ணது, இன்னொன்று மிஷினிங் பண்ணாதது. ஸோ இது மிஷினிங் பண்ண சின்ன கடாயி, குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மிஷினிங் பண்ணாத கடாயி. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ப்ராடக்ட் ரெண்டுமே நல்ல சேம், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு கிரேடு, இது ஒரு கிரேட். ஆக்சுவலாக ரெண்டு கிரேட் ஆஃப் மெட்டல், பட் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். அடுத்து கடாய் வெரைட்டியிலே இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் கடாய் தான், பட் ஃப்ளாட் பாட்டம் இருக்கும் பின்னாடி. இந்த மாதிரி ஃப்ளாட் பாட்டம் இருக்கும். ஸோ வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் கடாய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கடாயை வாங்கிடலாம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் கடாயில் வந்து கம்பி வச்சுருக்கும். அது போல் இதுனா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸி. பிடிச்சி ஒரு இடத்துல ஊற்றுறது எல்லாமே இதில் ஈஸி ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து மூணு சைஸ் இருக்குது. இது வந்து 11-inch, இதோ இதில் வந்து 8 and 9-inch, மூணு சைஸ் இருக்குது. ஸோ கடாயில் இன்னொரு மாடல் காட்டுறேன். இது இப்போ இது வந்து 10-inch கடாய். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளாட் பாட்டம் இருக்கும். இதுவும் வந்து லைட்டாக ஃப்ளாட் பாட்டம் இருக்கும், பட் டீப்பாகவும் இருக்கும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்னொரு கடாய் கட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் கடாய், ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கில்லட் டிசைனில் இருக்கும். பட் இதுவும் ஒரு கடாய் தான், ஃப்ளாட் பாட்டமில் இருக்கும், இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 11 and 9-inch, ரெண்டு சைஸில் வருது. நான் அடுத்து கட்டுறது வந்து சிங்கிள் ஹேண்டில் ஸ்கில்லட். இதே சேம் வந்து டபுள் ஹேண்டில்லையும் வருது, இதே இது இன்னும் சின்ன சைஸ்லேயும் வருது. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும், உள்ளே மிஷினிங் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கடாய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா மிஷினிங் பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எல்லாமே மிஷினிங் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ மிஷினிங் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா எந்த டஸ்ட்டு மண் எதுவுமே வராது. சீசனிங் பண்ணாலும் மிஷினிங் பண்ணியிருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் குவாலிட்டி வைஸ். ஸோ ப்ராடக்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து பனியாரக்கல் எல்லாத்தையுமே காட்ட போகிறேன். பனியாரக்கல் நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைட் வெயிட்டு 7-pit, இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டு 7-pit. இது வந்து அவன் சீசனிங்கு, இது வந்து மேனுவல் சீசனிங். பட் ரெண்டுமே ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சேம் வே உங்களுக்கு வந்து 9-pit கட்டுறேன். இது 9-pit லைட் வெயிட்டு, இது 9-pit ஹெவி வெயிட்டு. ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் மாடலில் இருக்கும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது இண்டக்ஷன் பாட்டம். ஸோ மீதி எல்லாம் இண்டக்ஷன் பாட்டம் இல்லை. நீ 4 வெரைட்டியில் வந்து பனியாரம் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டும் போதே தெரியும் இந்த பனியாரக்குழி எல்லாம் வந்து நார்மல் லோக்கல் பனியாரக்குழி மாதிரி இல்லை. குழி நல்லா பெருசாக ஆழமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பனியாரம் நல்லா பெருசாக சைஸாக கரெக்டாக வரும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு. அடுத்து நான் காட்டுறது வந்து ஒரு ஃப்ரை பேனு. இப்போ 10-inch ஃப்ரை பேனு, இதிலே 9-inch மாடல் ஒன்று இருக்குது. ஸோ எய்தர் இது வந்து ஃப்ரை பேனாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது மல்டிபர்பஸ் தவான்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ இது மிஷினிங் பண்ணியிருக்கும், இது மிஷினிங் பண்ணாமல் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஃப்ளாட் பாட்டம் தான், உங்களுக்கு இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம்.
சில பேர் வந்து சிங்கிள் ஹேண்டில் தோசத்தவா வேணும், கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் 11 inch இருக்கும், ஃப்ளாட் பாட்டமில் இருக்கும், சிங்கிள் ஹேண்டில் இருக்கும், பார்க்கவும் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஆப்பம் பேன் காட்ட போகிறேன். இதில் 3 variety இருக்குது. ஸோ இது வந்து 8 inch. ஸோ ஃப்ளாட் பாட்டம்ன்றதுனால கீழே கரெக்டாக நிற்கும், வச்சேனா உங்களுக்கு ஆடாது. ஸோ இது 8 inch, சேம் இதே குவாலிட்டியில் 10 inch, ரெண்டு ப்ராடக்ட்டு 8 and 10 inch. இதிலே ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்று இருக்குது, இது இன்னும் டீப்பாக இருக்கும். ஸோ நல்லா மிஷினிங் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து 10 inch ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த 3 metal கீழே போட்டால் ஒன்றுமே ஆகாது, உடையாது, இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட். ஆக்சுவலாக அடுத்து நான் காட்டுறது வந்து 6 inch ஸ்கில்லெட்டு, அப்புறம் தட்கா பேன், ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து 250 ml தட்கா பேனு, இது வந்து 6 inch ஸ்கில்லெட்டு. ஸோ கேஸ்ட் ஐயன் வெரைட்டியில் இப்போ நான் காட்ட போகிறது வந்து டச் ஓவன், இது 5 liter சைஸு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே மிஷின் சீசனிங்கு. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ராடக்ட்டு, ப்ராடக்டோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 7 kg வெயிட்டில் இருக்கும் இது. ஸோ மூடி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்கும். ஸோ பிரியாணி மற்ற எது பண்ணுறதுனாலும் இது வந்து டச் ஓவன் உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ராடக்ட். ஸோ பிரியாணிலாம் பண்ணும்போது உங்களுக்கு கீழே அடி பிடிக்கவே பிடிக்காது, ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கேஸ்ட் ஐயன் வெரைட்டி பார்த்தோம். கேஸ்ட் ஐயன் மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வந்து அயன் ப்ராடக்ட் செக்மெண்ட் இருக்குது. ஸோ அது போக வந்து மற்ற சின்ன சின்ன ப்ராடக்ட் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன். ஸோ இது வந்து கேஸ் சிம்மர், ஆக்சுவலி சிம்மர் ரிங்குன்னு சொல்லி. ஜென்ரலாக நீங்கள் தம் போடும்போது வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரையோ இல்லை பாட்டையோ பிரியாணி பட்டையோ வச்சு அது பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன தோசைக்கல்லில் வச்சாலும் அது சூடேறி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இது டேரெக்டாக சிம்மராக உங்களுக்கு யூஸ் ஆகும், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. அதே மாதிரி ஃபுல் கா பேனு, ஸ்கொயர் ரவுண்டு ரெண்டு ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி பார்பிக்யூ பண்ணுற மாதிரி சிக்கனு, கிரில் சிக்கன் பண்ணுற மாதிரி பேன்ஸு, இதெல்லாம் நம்ம வீட்லேயே வச்சு குக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி டேபிள் டாப்பு, கோகோனட் கிரேட்டரு, ஸ்க்ராப்பரு எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நிறையா நைஃப்ஸு, நிறைய ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. மை குக்வேர் ஷாப் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஆக்சுவலாக. ஸோ இடியாப்பம் மேக்கரு, ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குது நம்மகிட்ட ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து இன்னும் காட்டுறோம் நான். தேங்க்யூ.